வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிளகாயை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், சீக்ரெட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் நிறைய மிளகாய் வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி இவ்வளோ மிளகாய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்ல போகிறதும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியம்தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸை ரொம்ப சீக்கிரமாக பார்ப்பீங்க. நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மிளகாய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கொத்து கொத்தாய் மிளகாய்கள் இருக்குது பாருங்கள். எங்கேயாவது பூக்களை நீங்கள் பார்க்க முடியுது, அதாவது உதிர்ற மாதிரி இருக்கிற பூக்களோ? எவ்வளோ கம்மியான, அதாவது பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமானது காய்களாக மாறிடுச்சுங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கையானது நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமான காய்கறி செடிகளில் வந்து நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ மகரந்த சேர்க்கை சரியாக நடந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான காய்கறிகளோ இந்த மாதிரி மிளகாய்களோ எளிதாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது இதுதான் அதோட செட்டப். ஒரு மிளகாய் செடிக்கு பக்கத்தில் ஒரு துளசி செடி. இது என்ன துளசி செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சை அந்த செடி தான் நான் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு வகையான துளசி செடி தான். அது பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய மிளகாய் செடிகளை எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அதாவது பூத்த பூக்களில் முக்கால்வாசி பூக்கள் வந்து காயாக மாறிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், இல்லை நான் வீடியோ தொடக்கத்தில் சொன்னது போல் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநீற்று பச்சிலை செடி தாங்க. இந்த செடி எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி வச்சிங்கன்னா அது பக்கத்தில் இந்த திருநீற்று பச்சிலை செடி வைக்கணும். நீங்கள் பார்க்கலாம் வண்டுகள், பீஸ், தேனீக்கள்லாம் போயிட்டுருக்கதை பார்க்கலாம். இது எப்படி வந்து நிறைய இந்த மாதிரி பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வாசனை ஒன்று. இந்த திருநீற்று பச்சிலை செடி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வாசனையான ஒரு செடி அப்படின்றது. ஸோ வாசனைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள். பூக்கள் வந்து எக்கச்சக்கமாக பூக்குங்க. துளசி செடியோட பெரிய அட்வான்டேஜே அதுதான். ஒரு ஒரு கொப்புலையும் அவ்வளோ பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் மலரும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டுகளானது வர ஆரம்பிக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மிளகாய் செடிகளோ காய்கறி செடிகளோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி துளசி செடிகளை வச்சே ஆகணும். உங்ககிட்ட பச்சிலை செடி இல்லை, அதாவது திருநீற்று பச்சிலை செடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய துளசி செடியை வைக்கலாம். இதில் எவ்வளோ பூக்கள்னு பாருங்கள். இது ஒரு துளசி செடி தான், எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். விரைவில் துளசி செடி வளர்ப்பு பற்றியும் சொல்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ பூக்கள் வர அளவுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் திருநீற்று பச்சிலை செடியை வளர்க்க ஆரம்பிங்க. உங்கள் மிளகாய் செடிகள் பக்கத்தில் இந்த பச்சிலை செடியை வச்சுருந்தீங்கன்னா மகரந்த சேர்க்கையானது கண்டிப்பாக ரொம்ப விரைவாக நடக்கும். அதே நேரத்தில் பூக்கள் கொட்டாமலும் இருக்கும். இது சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியில் பூக்கள் உதிர்வை பற்றி அதிகம் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து பூக்கள் பூக்கிற நேரத்தில் நம்ம தேமூர் கரைசல் தெளிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எடுத்தோடனே பூக்கள் வந்து வெயில் காரணமாகவோ இல்லை இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நடக்காமலோ கொட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேமூர் கரைசலை தெளிக்கலாம். தேமூர் கரைசலை தெளித்த அப்புறம் இந்த மாதிரி பூச்செடிகள் முக்கியமாக இந்த திருநீற்று பச்சிலை செடியை பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா இந்த பாலினேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வராது. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா உதிரவே உதிராதுங்க. அதிகபட்சமான 95% கிட்ட பூக்களானது பாலினேஷன் நடந்து காய்களாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோன்னா முன்னாடியில் நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி மேரிகோல்டு செடி, துளுக்க சாமந்தி செடியை வச்சுருப்போம் வீட்டில். எதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேனீக்களை ஈர்க்கிறதுக்கு தான் வச்சுருப்போம் இல்லையா. தேனீக்கள் மட்டும் கிடையாது, பல பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸை இது ஈர்க்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதே விஷயந்தான் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலைக்கும். ஆனால் அதில் பூக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ இதில் 10 பூ பூக்குதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பு, ஒரு ஒரு கொப்புலையும் கிட்டத்தட்ட 20-30 பூக்கள் வந்து அந்த ஓப்பன் ஆகி இருக்கும். மலரும் பொழுது அதுக்கு தேனீக்களும் நிறையா கிடைக்கும். வாசனையும் ரொம்ப அதீதமாக இருக்குங்க அந்த வாசனை பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் விஷயம். அதில்
இந்த மாதிரி தேனீக்களை ஈர்க்கிறதுக்கு ரெண்டு விஷயம்தான் தேவை, ஒன்று வாசனை, இன்னொன்று கலர். ஸோ மேரிகோல்டு செடியானது முதல்ல கலரை வச்சு தான் அது ஈர்க்கும், அதுக்கப்புறம் தான் அதோடய வாசனை. ஆனால் இந்த திருநீற்று பச்சிலை பார்த்திங்கன்னா ரெண்டுமே, அதாவது பூக்கள் மலர்ந்தோடனே அது வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் ஒரு பூக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து அதோடய வாசனை கிட்ட வரும்போதே நமக்கே அப்படி ஒரு வாசனை அடிக்கும். ஸோ அதே மாதிரி வண்டுகளையும் அதை ஈர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைய தேனீக்களை ஈர்க்க முடியும். ஈர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி மிளகாய் செடி இருக்கும்போது அந்த பூக்களுக்கும் இந்த தேனீக்களானது மாற்றி மாற்றி போயிட்டு வரும் பொழுது பாலினேஷன் ஆனது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதை சரியாக நீங்கள் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுட்டீங்க பிளான்ஸை அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மிளகாய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம உரம் கொடுக்குறதும் தேவையான நீர் உரங்களை கொடுக்கறது மட்டுமே வந்து ஒரு மிளகாய் செடிகளில் காய்ப்புகளை அதிகமாக கொடுக்காதுங்க. இந்த மாதிரி பச்சிலை செடிகளை, திருநீற்று பச்சிலை செடிகள் நீங்கள் நடுவில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது அமையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மற்ற செடிகளெல்லாம் நான் குறிப்பிடலைங்க, மேரிகோல்டோ இல்லை நார்மல் துளசியோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்புன்னு சொல்லி நான் குறிப்பிட மாட்டேன். அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் டிப்பை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சிலை செடியை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் மற்றதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதாவது நார்மல் துளசியாக இருக்கட்டும் இந்த மேரிகோல்டாக இருக்கட்டும் ஓரளவுக்கு தான் இது வந்து ஈர்க்குது. ஆனால் இந்த பச்சிலை செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான வண்டுகளையும் சரி தினமும் வந்து பூக்கள் அந்த பூக்கிற சீசனில் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த வண்டுகளையும் ஈர்க்கும், இந்த மகரந்த சேர்க்கைக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நமக்கு தேவையான மிளகாய்கள் வந்து நிறையாவே காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினது. நீர் உரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு நீங்கள் வந்து சில சில நீர் உரங்கள் கொடுக்கலாம். அது வந்து மண்புழு உரத்தை ஊற வச்சு வேர்மி கம்போஸ்ட் டீயாக கொடுக்கலாம், இல்லை கம்போஸ்ட் டீ ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா சீவீட் லிக்விட் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அதாவது வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்கி அதை வந்து ரெகுலராக நீங்கள் தெளிக்க ஆரம்பிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் உதிர்வையும் அது தடுக்கும். இந்த மாதிரி பச்சை பசேர்னு இலைகள் முதல்ல வர ஆரம்பிக்குங்க. வர ஆரம்பித்து இந்த மாதிரி நம்ம மகரந்த சேர்க்கைக்கு தேவையான செடிகள் சுற்றி வைக்கும் பொழுது ரொம்ப எளிதாக வந்து நமக்கு வந்து மிளகாய்கள் காய்க்க ஆரம்பித்து எக்கச்சக்கமான மிளகாய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைங்க எங்கள் வீட்டில் திருநீற்று பச்சில செடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் இந்த செடியை கேட்டு வாங்குங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நார்மல் துளசி கிடையாது, திருநீற்று பச்சிலை துளசி, இந்த துளசியை வாங்கி நீங்கள் வைங்க. அதை வச்சிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த திருநீற்று பச்சிலை செடி வளர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் சப்ஜா விதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்ஜா சீட்ஸ்னு சொல்லிட்டு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த விதைகள். இதோட காய்ந்த பூக்கள்லேருந்து தான் அந்த விதைகளானது எடுக்கப்படுது. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது உடம்போட சூட்டை வந்து தணிக்கக்கூடியது திருநீற்று பச்சிலை அந்த விதையானது. ஸோ அதை பற்றிலாம் விரிவாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி வளர்க்குறது, விதைகளை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாங்க. ஸோ மிளகாய் வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் இந்த திருநீற்று பச்சிலையானது இந்த பாலினேஷன் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதை சரியாக வச்சுக்கணுங்க. வெயில் காலத்தில் நம்ம ரெண்டு முறை தண்ணி ஊற்றுறதும், மற்ற சீசனில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊற்றுறதும், மழைக்காலத்தில் நம்ம காய்ந்து போயிருந்தால் மட்டும் நம்ம ஊற்றலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதை வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் செடிகள் இந்த மாதிரி வாடி போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஊற்றிடக்கூடாது, வேரை வந்து பார்த்திங்கன்னா எளிதாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஃபங்கஸ் வர்றதுக்கும் வேர்களில் ஃபங்கஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி ஊற்றுறத கரெக்டாக வச்சுக்கோங்க. உரம் கொடுக்குறத ரெகுலராக ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து 15 நாளைக்கு ஒரு முறை மண்புழு உரம் ஒரு கையளவு, வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் போன் மீல் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். போன் மீல் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன், வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் அதிகமாக. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உரங்களாக கொடுத்துட்டு வரலாம். நீர் கரைசலை பொறுத்த வரைக்கும், அதாவது மேல் தெளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல், சீவீட் லிக்விடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
வெர்மி கம்போஸ்ட் டீ, இந்த மாதிரி விஷயங்களை தெளிச்சுட்டே வரலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பச்சை பசேர்னு செடிகளும் காய்கள் எக்கச்சக்கமாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும். பூ பூத்த அப்புறம் வந்து இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை எல்லா பூக்கள்லையும் நடக்கிறதுக்கு நம்ம திருநீற்று பச்சிலை செடியை பக்கத்தில் வைக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ், இவ்வளோ இந்த மாதிரி காய்ப்புகள் ஒரு ஒரு செடியிலேருந்தும் கிடச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறது வந்து சரியாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. எனக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.